அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. என்றும் என் அன்புக்குரிய நண்பர்களே, சகோதரர்களே, தாயத்து உறவுகளே, உங்கள் அனைவரையும் ஒரு காணொளியினூடாக சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். ஒரு முக்கியமான தருணம், பிப்ரவரி மாதம் இன்னும் ஒரு தினத்தில் 4ஆம் திகதி அன்று இலங்கை திருநாட்டின் சுதந்திர தினத்தை பெரும்பான்மையான நம் சகோதரர்கள் அனைவரும் 73வது சுதந்திர தினத்தை கொண்டாட ஆவலாக இருக்கக்கூடிய இந்த தருணத்தில் உங்களுக்கு சில முக்கியமான விடயங்களை முன்வைக்கலாம் என்று கருதினேன். உங்கள் எல்லோருக்கும் தெரியும், சுதந்திர தினத்தை கொண்டாட முதலில் நம் சுதந்திர இலங்கையின் தேசிய கொடியை ஏற்றி அதன் பின் சுதந்திர தின நிகழ்வுகளை கொண்டாடுவார்கள். அந்த சுதந்திர கொடியில் அந்த நம் முஸ்லிம் மக்களை பிரதிநிதித்துவப்படுத்தக்கூடிய அந்த பச்சை வர்ணத்தை யாராவது சுட்டெரித்து விட்டால் அந்த கொடியினை அப்படியே ஏற்றுவார்களா, அல்லது அதை சரி செய்த பின் மீண்டும் அந்த கொடியை ஏற்றுவார்களா? நிச்சயமாக அந்த கொடியை சரி செய்துதான் அந்த தேசிய கொடியை ஏற்றுவார்கள். அப்படி இல்லை என்றால் அந்த தேசிய கொடி பூர்த்தியாகாது என்பது போல அன்று போர்த்துகேயர், ஒல்லாந்தர் மற்றும் பிரித்தானியர்கள் நம்மை அடிமைகளாக ஆட்சி செய்த அந்த காலப்பகுதியில் சிங்களம், தமிழர்கள், இஸ்லாமியர், கிறிஸ்தவர்கள் என்ற வேறுபாடுகளின்றி எல்லோரும் ஒரு மனதாக ஒருமித்து ஒரே சக்தியாக அவர்களுக்கு எதிராக நாம் போராடினோம். அப்படியாக வென்றெடுத்த சுதந்திரத்தை இன்று தேசிய கொடியில் எவ்வாறு அந்த நிறம் ஒன்று குறைந்தால் அது பூர்த்தியாகாதோ, அதே போல எங்களில் யாராவது ஒரு இன மக்களுக்கு உரிமைகள் விடயத்தில் குறைபாடுகள் ஏற்பட்டால் நாம் எல்லோரும் பாடுபட்டு போராடி எடுத்த எங்களுடைய சுதந்திரம், நம் தேசாபிமானம், இவை இரண்டும் பூர்த்தி அடையாது. எனவேதான் உங்களுக்கு தெரியும், நம் நாட்டை போர்த்துகீசியர்கள் 60 ஆண்டுகளுக்கு மேற்பட்ட காலப்பகுதியை போர்த்துகீஸ் சிலோன் என்ற பெயரில் ஆட்சி செய்தார்கள். அதனைத் தொடர்ந்து வந்த அந்த ஒல்லாந்தர் என்று சொல்லக்கூடிய அந்த இன்றைய காலப்பகுதியின் ஹொலண்ட்காரர்கள் 156 வருடங்களுக்கு மேலாக ஆட்சி செய்திருக்கிறார்கள். அதன் பிற்புறமாக இவர்கள் இருசாரர்களுடனும் அந்த கால அரசர்களுடனும் பெரும்பான்மை இனத்துடனும் சிங்களம், தமிழ், முஸ்லீம் மக்கள் எல்லோரும் ஒன்றிணைந்து போராடி அவர்களை விரட்டி அடித்தும் துரதிர்ஷ்ட விதமாக பிரித்தானியர்களுடைய ஆதிக்கத்திலும் நம் நாடு இருந்தது. ஆனால் பிரித்தானியருடைய ஆதிக்கத்தில் இருந்த நேரம் நாம் கவலைப்பட தேவையில்லை. நிறைய அபிவிருத்தி வேலைகளை, ரயில் பாதைகள் உட்பட பெருந்தோட்ட பயிற்சிகள் என்று நம் நாட்டில் அதிகமான அபிவிருத்திகளை ஏற்படுத்தியது இந்த பிரித்தானியர்களுடைய ஆட்சியில்தான். பெரும் பெரும் கோட்டைகளை ஒல்லாந்தரும் போர்த்துகீசியரும் அவர்கள் நம்மை அடிமைகளாக வைத்திருந்தாலும் கூட நம்மை வெளிநாட்டவர்கள் ஆட்சி செய்த என்ற குறைபாடை தவிர மிகவும் நன்றாக அழகான முறையில் நம் நான்கின மக்களையும் அழகான முறையில் அவர்கள் சமமான நீதியை வழங்கிதான் ஆட்சி செய்திருக்கிறார்கள், அபிவிருத்திகளை செய்திருக்கிறார்கள். பல கல்வி முன்னேற்றத்துக்காகவும் பல பல பொருளாதார விஷயங்களிலும் எல்லாவற்றிலும் அவர்கள் வித்திட்டவர்கள். எதேப்படியோ எங்களுடைய நாடு 1000 வருடங்களுக்கு மேலாக அரசர்களினூடாக நம்மை நாமே ஆட்சி செய்து வந்திருக்கிறோம். எனவே இப்படியான வெளிநாட்டு சக்திகளுக்கு கீழ் நாம் வாழ்வதா என்ற அடிப்படையில் நாம் எல்லோரும் சேர்ந்து வென்றெடுத்த சுதந்திரம் அல்ஹம்துலில்லா, இன்று எங்களுக்கும் அந்த சுதந்திரம் இருப்பதனால்தான் எங்களுடைய உரிமைகளுக்காக நாங்கள் குரல் கொடுக்க முடிகின்றது, எங்களால் போராட முடிகின்றது, எங்களுக்கு ஒரு சிறு பிரச்சனை வந்தாலும் அதை தட்டி கேட்க எங்களால் முடிகின்றது. அப்போது இந்த பிரித்தானியர்களும் கூட கிட்டத்தட்ட 130 ஆண்டுகளுக்கு மேலாக நம்மை ஆட்சி செய்து பின்பு நமக்கு சுதந்திரத்தை தந்து சென்றார்கள். அவர்கள் சுதந்திரத்தை நமக்கு தந்தார்கள் 1948. கிட்டத்தட்ட 400 வருடங்களுக்கு மேலாக நாங்கள் அப்போது வெளிநாட்டு ஆதிக்கங்களுக்கு கீழே அடிமைகளாக இருந்திருக்கிறோம். ஆனால் சிந்தித்து பாருங்கள்,
நாங்கள் தற்போது இந்த சுதந்திரத்தில் நடந்து வந்திருக்கிற பாதை வெறுமனே 73 வருடங்கள். அப்போது சிங்களவர், தமிழர், முஸ்லீம், கிறிஸ்தவர்கள் என்ற வேறுபாடுகளை மறந்து 400 வருடங்களாக நாங்கள் போராடி இருக்கிறோம், ஒற்றுமையாக உரத்து போராடி இருக்கிறோம். ஆனால் சுதந்திரம் கிடைத்து வெறுமனே 73 ஆண்டுகளில் ஒருவருக்கொருவர் வெறுப்பை ஏற்படுத்தி கொண்டு இனவாதத்தை கக்கி சிறுபான்மைக்கு எதிராக சில பெரும்பான்மையில் உள்ள சில சிறுபான்மையினர்கள் செய்யக்கூடிய ஈன செயல்களினால் தொடர்ந்து வந்த அழுத்தங்களினால் தூரதிஷ்ட விதமாக 30 வருட யுத்தத்தையும் சந்தித்து மிஞ்சி போன இந்த 40 வருடங்களில் மட்டும்தான் நாம் நிம்மதியாக கொஞ்சம் ஒற்றுமையாக போக முன்னெடுத்திருக்கிறோம். ஆனால் நாங்கள் இந்த உலக நாடுகளின் வரிசையில் எவ்வளவு பின்தங்கி இருக்கிறோம். இதற்கு காரணம் அந்த 30 வருட யுத்தம் என்பதை யாராலும் மறுக்கவோ மறைக்கவோ முடியாது. என்றாலும் இன்று நமக்கு ஏற்பட்டிருக்கின்ற இந்த பிரச்சினை, இந்த கோவிடை சாட்டு வைத்து சுகாதார திணைக்களத்தினால் எடுத்திருக்கின்ற முஸ்லிம்களுக்கு எதிரான முடிவுகளில் எங்களுடைய மத சடங்குகளை, இறுதி கிரிகைகளை அல்லாஹ்வும் ரசூலும் சொன்ன பிரகாரம் எங்களுக்கு செய்து கொள்ள முடியாத ஒரு நிலை இந்த நாட்டில் ஏற்பட்டிருக்கிறது தான். என்றாலும் எங்களுக்கு ஏற்பட்டிருக்கின்ற இந்த அவல நிலை கிட்டத்தட்ட ஒரு வருட காலம்தான். ஆனால் சிங்கள, தமிழ், முஸ்லீம், கிறிஸ்தவர்கள் எல்லோருக்கும் அடிமைகளாக நடத்தப்பட்டது 400 வருடங்கள். நாங்கள் பொறுமையாக எல்லோரும் போராட முடியும் என்றால் அந்த போராட்டங்களினால் வென்றெடுத்த அந்த சுதந்திரம் எவ்வளவு பிரம்மாண்டமான சுதந்திரம். அதை நாங்கள் ஒருபோதும் சுக்கு நூறாக்கி உலக நாடுகளுக்கு மத்தியில் எங்கள் நாட்டை கேவலப்படுத்திவிடக்கூடாது. இதை நாங்கள் முஸ்லீம்களாக நன்று விளங்கிக் கொள்ள வேண்டும். முஸ்லீம்களாக மட்டுமல்ல, முஸ்லீம், தமிழ், கிறிஸ்தவர்கள், சிங்களவர்கள் எவராயிருந்தால் இந்த நாட்டில் இந்த சுதந்திரம் எங்களுக்கு வீணாக சும்மா கிடைக்கவில்லை. இதற்காக பாடுபட்டவர்கள் எத்தனையோ எங்களுடைய மூதாதையர்கள், அவர்களுக்கு நாங்கள் கண்ணியம் கொடுக்க வேண்டும். எங்களுடைய மார்க்க கிரியைகளை இவர்கள் அவமதிக்கிறார்கள், அதை புறக்கணிக்கிறார்கள், அதை தர மறுக்கிறார்கள் தான். அதற்காக நாங்களும் போராடி கொண்டு தான் இருக்கிறோம். இந்த சுதந்திரத்தினூடாக கிடைத்தது தான் எங்களுக்குரிய ஜனநாயக உரிமை. மாஷா அல்லாஹ், அந்த ஜனநாயக குடியரசான இலங்கையில் ஜனநாயக ரீதியில் அகிம்சையான முறையில் அமைதியாக நாங்கள் எங்களுடைய போராட்டங்களை இதுவரை காலம் எடுத்திருக்கிறோம். ஆனால் இந்த குறிப்பாக இந்த சுதந்திர தினத்தில் நாங்களும் மீண்டும் இந்த சுதந்திர தினத்தில் குறிப்பாக ஒரு போராட்டம் என்ற பெயரில் வீதிகளில் இறங்க யாரும் முனைவார்கள் என்றால் அவர்களைப் போல ஒரு முட்டாள்கள் இந்த இலங்கையில் யாரும் இருக்க முடியாது. எனவே தயவு செய்து நாங்கள் எங்களுடைய சுதந்திர தினத்தை கட்டாயமாக கொண்டாட வேண்டும். சிலர் கொண்டாட மறுக்கிறார்களா, பரவாயில்லை, அமைதியாக இருங்கள். ஆனால் வரம்பு மீறிவிடாதீர்கள். அந்த சுதந்திர தினத்தில் வீதிகளில் இறங்கி போராட்டம் என்ற பெயரில், நிச்சயமாக உங்களுக்கு யாரும் போராட்டம் என்ற பெயரில் இறங்குவதற்கு அரசாங்கம் ஒருபோதும் அனுமதி தராது. அதையும் தாண்டி ஏதாவது போராட்டம் என்ற பெயரில் செய்து விடுவீர்கள் என்றால் இனவாதிகளும் சதிகாரர்களும் சூழ்ச்சிக்காரர்களும் பார்த்து கொண்டிருக்கிறார்கள், சந்தர்ப்பம் தேடிக்கொண்டிருக்கிறார்கள், எங்கே எப்படி எங்களை மாட்டி விடுவதென்று யோசித்து கொண்டே இருக்கிறார்கள். அவர்களுக்கு மட்டும் வித்திட்டு ஒருபோதும் சந்தர்ப்பத்தை வழங்கிவிடாதீர்கள். அன்பாக கேட்கின்றேன், இந்த சுதந்திர தினத்தன்று நான் ஒரு இலங்கையன், என்னுடைய நாட்டு சட்டத்தை நான் மதிக்கின்றேன். இந்த 73வது சுதந்திர தினத்தை ஒரு இலங்கை குடிமகனாக நானும் கொண்டாடுகின்றேன் என்ற விடயத்தை நாங்கள் பிரதிபலிப்பதோடு எங்களுக்கு அடக்கும் சுதந்திரத்தையும் தந்து உதவுமாறு அரசாங்கத்தை அன்பாக கேட்போம், தாழ்மையாக கேட்போம். அதில் எந்த தவறும் இல்லை. உங்களுக்கு ஃபேஸ்புக் வாயிலாகவோ, மற்ற வாட்ஸ்அப் வாயிலாகவோ, மற்றும் உங்களுடைய ஆன்லைன்கள் மூலமாக, செய்திகளின் மூலமாக இதில் ஜனநாயக ரீதியாக அதை முன்னெடுத்தால் எந்த தப்பும் இல்லை. மாறாக வன்முறைக்கு இடமளிக்கக்கூடிய வகையில், வன்முறையை யாரும் செய்யக்கூடிய ஒரு சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தும் வகையில் எந்த விதமான போராட்டத்தையும் முன்னெடுத்து விடாதீர்கள் என்று அன்பாக கேட்டுக்கொள்கின்றேன். ஏனென்று சொன்னால் இன்று உலகத்தில் உள்ள 190 நாடுகள் உட்பட உலக சுகாதார ஸ்தாபனம், உலக முஸ்லீம்களுடைய அமைப்பான OIC மற்றும் மனித உரிமை ஆணையகம்
இன்னும் ஏராளமான உலக தலைவர்கள் எல்லோரும் எங்களுடைய போராட்டத்தோடு கைகோர்த்து தோளோடு தோள் நிற்கின்றார்கள். நிச்சயமாக இதற்கான நீதி மிக விரைவில் கிடைக்கும். அதுவரை பிப்ரவரி மாதம் 4ஆம் தேதி எங்களுடைய தேசிய சுதந்திர தினத்தை கொண்டாடப்படுற இந்த வேளை, முழு உலகமுமே எங்களை திரும்பி பார்க்கக்கூடிய ஒரு தருணம். இந்த தருணத்தில் எங்களுடைய நாட்டுக்கு ஒரு அவப்பெயரை, ஒரு இழிவை நாங்கள் ஏற்படுத்தி விடுவோம் என்றால் எங்களுடன் கைகோர்க்கும் எல்லோருமே எங்களை விட்டு விலகி விடுவார்கள். எங்களுடைய போராட்டத்திலிருந்து அவர்கள் விலகி கொள்வார்கள். எனவே தயவு செய்து எல்லோருடைய போராட்டம், எல்லோருடைய முயற்சியும், எல்லோருடைய கவலைகளையும் கருத்தில் கொண்டு இந்த சுதந்திர தினத்தில் ஒரு இலங்கையனாக எங்களாலான பங்கை எங்கள் நாட்டுக்கு மரியாதையாக செலுத்தி அந்த சுதந்திர தினத்தில் நாங்கள் அந்த கொண்டாட்டங்களை நாங்களும் பங்கெடுத்து, அதேவேளை எங்களுடைய ஜனாசாக்களை எரிக்கக்கூடிய அந்த கவலையையும் தெரிவிப்பதோடு சுதந்திர தினம் முடிவடைந்து சில தினங்களோடு மீண்டும் எங்களுடைய போராட்டங்களையும் எங்களுடைய முயற்சிகளையும் எங்களுடைய விழிப்புணர்வுகளையும் நாங்கள் முன்னெடுக்கலாம், அதை மீண்டும் தொடரலாம். அதில் எந்த தப்பும் இல்லை. எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, நாங்கள் எல்லோரும் இலங்கையர்களாக, இலங்கை முஸ்லீம்களாக, இந்த நாட்டுக்கு நேசமுள்ளவர்களாக, இந்த நாட்டை நேசிப்பவர்களாக, இந்த நாட்டுக்கு சிங்கள தமிழ் கிறிஸ்தவர்கள் எந்த அளவுக்கு இரக்கமுள்ளவர்களாக, அக்கறை உள்ளவர்களாக இருக்கிறார்களோ அதைவிட பன்மடங்கு நாங்கள் இந்த நாட்டை நேசிப்பவர்கள் என்பதை உணர்த்துவதற்கான ஒரு சந்தர்ப்பம். நீங்களும் நானும் அதை நிச்சயமாக பயன்படுத்தி கொள்வோம். அதே வேளையில் எங்களுடைய ஜனாசாக்கான எதிர்ப்பையும் நாங்கள் ஒரு கவலையாக முன்வைப்போம். அதை அழகான முறையில் தாழ்மையான கோணத்தில் அரசாங்கத்தையோ ஜனாதிபதியையோ அல்லது பிரதமரையோ கேவலப்படுத்தக்கூடிய வகையிலேயோ, எங்கள் நாட்டை கேவலப்படுத்தக்கூடிய வகையிலேயோ பதிவுகளை இடாமல் நாங்கள் எங்களுடைய ஜனநாயக அமைதியான அகிம்சையான முறையில் இதை செய்து கொள்வோம் என்று உங்கள் அனைவரிடமும் அன்பாக கேட்டுக்கொண்டு உங்கள் அனைவருக்கு நமோ நமோ மாதா என்று கூறி விடை பெறுகின்றேன். நான் உங்கள் அன்பின் நஸ்ரன் நிசாம்தீன், ஒன் லெஸ்டருக்காக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.